நெல்லையில் தனியார் பள்ளி ஒன்றில் பள்ளிக்குள் புகுந்து 12ஆம் வகுப்பு மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தனியார் பள்ளி ஒன்றில் பிளஸ் டூ படிக்கும் மாணவர் ஒருவர் வித்தியாசமான சிகை அலங்காரத்துடன் பள்ளிக்கு வந்துள்ளார். அவரை மாணவி ஒருவர் முடியை சரி செய்யுமாறு கிண்டலடித்துள்ளார். இதுகுறித்து அந்த மாணவர் அங்கு உள்ள ஆசிரியரிடம் புகார் அளித்த நிலையில் ஆசிரியர் மாணவியை கண்டித்து மன்னிப்பு கேட்குமாறு கூறியுள்ளார். ஆனால் மாணவி மன்னிப்பு கேட்க மறுத்ததுடன் உடனே தனது உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்துள்ளார். இதனையடுத்து மாணவியின் உறவினர்கள் இரண்டு பேர் பள்ளிக்குள் புகுந்து அந்த மாணவனை சரமாரியாக தாக்கிச் சென்றனர். இதுகுறித்து மாணவன் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரை தேடி வருகின்றனர். பள்ளிக்குள் புகுந்து மாணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.